கருத்தை நான் சொன்னேன். அதாவது 2024 தேர்தலும் சரி 2026 தேர்தலும் சரி சனாதன தர்மத்தை மையமாக வைத்து தமிழகத்துல நம்ம தேர்தலை எதிர்கொள்ளலாம். திராவிட முன்னேற்ற கழகம் தயாரானு அவங்களுக்கு நான் முடிச்சிடறேன். அவங்களுக்கு தெரியும் சனாதன தர்மத்தை எப்படித்தான் அவங்க சுத்தி வளைச்சு பொய்ய பேசி எப்படித்தான் அவங்க பேசினாலும் கூட சனாதன தர்மம் என்பது என்னுடைய பேச்சில் நான் இப்போ சனாதன தர்மத்தை டிஃபெண்ட் பண்ணி சொல்கிறேன். அப்படின்னா ஒரு ஜாதிகள் இருக்கு, உயர் ஜாதி கீழ் ஜாதி ஒன்று இருக்குன்னா அதை நானே ஏற்றுக்க மாட்டேன். நானே ஏற்றுக்க போகிறது கிடையாது. நானே அதுக்கு எதிரி தான், முதல் எதிரி நான். ஆனால் சனாதன தர்மத்தில் அது இல்லைன்னு நான் சொல்ல வர்றேன். சில மனிதர்கள் சில காலகட்டத்தில் கொண்டு வந்தாங்கன்னா வேறு மனிதர்கள் வேறு காலகட்டத்தில் அதை எதிர்த்து நின்றுருக்காங்க. இவங்க வந்து ஏதோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு இதனால் நான் இதை எதிர்க்கிறேன்னு சொல்கிறது முட்டாள்தனங்கண்ணா. சரி, இப்போ அண்ணாமலை வந்து ஜாதிகள் இருக்குது, மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற ஏற்றுக்கிறாரா? ஏற்றுக்கல. சனாதன தர்மத்தில் அது இருக்கா? இல்லை. நீங்கள் இருக்குன்னு சொன்னால் வாங்க டிபேட் பண்ணலாம், இதை தான் நம்ம சொல்கிறோம். அதனால் நம்ம அவங்களுக்கு தெரியும், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும், இஸ் ஃபைட்டிங் எ லூசிங் பேட்டில். சனாதன தர்மத்தை திரிச்சு பேசி அதன் மூலமாக அரசியல் லாபம் கிடைக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் நினைத்தால் அது நடக்காது என்பதை புரிஞ்சுக்கிட்டு தான் முதல்ல முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டாங்க, யாரும் திமுகவில் சனாதன தர்மத்தை பற்றி பேசாதீங்க. எனக்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க 2024 பின்பு பேசுவோம் அப்படின்னு. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பிரச்சனை ஆரம்பித்தது நீங்கள். ஏன் அந்த திராவிட கழக மாநாடு நடக்கும்போது 2024 தேர்தல் நடக்கலையா? நீங்கள் 2024 தேர்தல் முடிச்சதை நடத்தியிருக்கலாமே, 2024 தேர்தலுக்கு பின்பு நடத்தியிருக்கலாமே. இதற்கு முன்னாடி திமுகவில் சொல்லுவாங்க டிகேஓ வேறு நாங்கள் வேறு, கொள்கை அடிப்படையில் ஒன்றால் இருந்தாலும் கூட அவங்க கருத்துக்களை ஏற்றுக்க மாட்டோம். இன்றைக்கி முதலமைச்சர் சொல்கிறாங்க திராவிட கழகம் எனக்கு தாய் கழகத்தை போன்றது. அப்போ எதுக்காக வேறிருப்போம்னு ஒரு மாநாடு வைக்கிறீங்க? இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் கொடுக்கும் அளவு கொண்டு வந்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் பேச வேண்டிய விஷயங்கள் 1000 விஷயங்கள் இருக்குது, அதை பேசுவோம். ஜாதிகளை ஒழிக்கணுமா, ஜாதிகளோட ஏற்றத்தாழ்வை ஒழிக்கணுமா, ரெடி, ஒரு கான்ஃபரன்ஸ் போடுங்க, பேசுவோம். அதுக்கு சனாதன தர்மங்கிற வார்த்தையை வைக்கிறீங்க. அதனால தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் இது லூசிங் பேட்டில். அதனால் இப்போ இருந்து ஒரு எஸ்கேப் ஆகிறான், எஸ்கேப் ஆகிறான், எஸ்கேபிஸ்ட், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. என்ன கேட்டாலும் கூட குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறாங்க டெட் ஆசிரியர்களை. எங்கள் இல்லை அவங்களே போயிட்டாங்கிறாங்க. உங்கள் காட்சி ஊடகத்தை பார்த்தோம்னா குண்டு கட்டாக காவல்துறை தூக்கிட்டு போகிறாங்க. தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கீங்க, ஒன்றுக்குமே பதில் கிடையாது, எதற்குமே ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கிடையாது, பதில்கள் கிடையாதுன்னா எப்படி ஆளும் கட்சி அரசியல் பண்ண முடியும்? ஆளும் கட்சி ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். தமிழகத்தில் ஆளும் கட்சியே எதிர்கட்சி மாதிரி இருந்தால் எப்படி இங்கே வந்து ஒரு ஆட்சி நடக்கும், ஆட்சி இயந்திரம் இருக்கும்?